முதியவரிடம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அடியாட்களை கொண்டு மிரட்டி வருபவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாசிலாமணிபுரத்தைச் சேர்ந்த முதியவர் பெருமாள் என்பவரின் நிலம் தெய்வச்செயல்புரத்தில் உள்ளது. அந்த நிலத்தை போலியாக கிரயம் செய்த ஜெயக்குமார் 10 சென்டாக பிரித்து 6 நபர்களுக்கு வில்லங்க கிரயம் செய்துள்ளார். ஜெயக்குமார் என்பவரிடம் மோசடி கிரயம் பெற்றிருந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் தகரக்கூடாரங்கள் அமைத்தும் நிலத்தில் வேலிகள் அமைத்தும் ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். முதியவர் என்றும் கூட பாராமல் அடியாட்களை வைத்து மிரட்டி வருகிறார். இதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. என் பெயர் பெருமாள். தேவிச்சேல் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய தாத்தா 1947 50 சென்டு நிலம் தேவிச்சேல் ஒரு கிராமத்தில் வாங்கியிருந்தார்கள். அந்த 50 சென்டு நிலத்தில் வரி தீர்வையெல்லாம் 50-60 வருஷமாக செலுத்தி எங்கள் பேருக்கு அந்த நிலம் உரிமையாக இருந்தது. பிறகு 1900 எங்கள் தாத்தா இறந்த பின்னர் எங்கள் அப்பா கணவி நாயக்கர் அதில் ஒரு 7¾ சென்டு விற்பனை செய்து இன்னொரு மூக்கன் யோகேஸ்வரர் என்பதற்கு விற்பனை செய்தார்கள். அந்த விற்பனையை எதிர்த்து திருமலைப்ப முதலியார் என்பவர் கோர்ட்டில் தூத்துக்குடி உரிமையியல் நீதிமன்றத்திலையும் சப்கோர்ட்லேயும் வழக்கு தொடுத்தார்கள். அந்த 2 வழக்குகளும் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. அதையும் மீறி அதே திருமலைப்ப முதலியார் 2008 மேற்படி நிலத்தை முடித்தாண்டல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கு அந்த நிலத்தை விற்றுவிட்டார்கள். மேற்படி நிலம் விற்பனை செய்யக்கூடாது என்று கோட்டாட்சியர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த நிலத்தை ஜெயக்குமார் அந்த நிலத்தை வாங்கி 10-10 சென்டாக பிரித்து ஒரு 4 பாலசுப்ரமணியன் என்பவருக்கு விற்றுவிட்டார். பாலசுப்ரமணியன், சாந்தி, அருஞ்சனமுத்து மற்றும் 3 பேர் மொத்தம் 6 பேருக்கு விற்பனை செய்து விட்டார்கள். அந்த விற்பனையை ரத்து செய்ய சொல்லி கோட்டாட்சியர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். கோட்டாட்சியர் அந்த விற்பனையை ரத்து செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருந்தும் மேற்கொண்டு அந்த இடத்துல தற்சமயம் பாலசுப்ரமணியம் அருஞ்சனமுத்து 20 அந்த கோட்டாட்சியர் உத்தரவை மீறியும் அந்த நிலத்தை தகரக்கொட்டகை அமைத்து நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளார்கள். இது சம்பந்தமாக புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். அவங்கள புகார்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. நீங்கள் கோர்ட் உத்தரவு எல்லாம் அவங்கள்ட்ட காண்பித்தும் மேல் நடவடிக்கை இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை இல்லாமல் அப்படி நிறுத்தி வைத்துள்ளார்கள். இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு செய்து